லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டி ஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். சொத்துவரி, மின்கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து நாமக்கல் மாவட்டம் நேதாஜி சிலை அருகே அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் பரத். பரத், வணக்கம். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அதாவது உதவி 40 மாத காலமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும், திமுக அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட சொத்து வரி உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுக சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் மனித சங்கிலி நடைபெற்று வருகிறது. அந்தபடி நாமக்கல் நேதாஜி எதிரே அதிமுக சார்பில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட அதிமுக செயலாளருமான தங்கமணி கலந்து கொண்டு திமுக அரசை விமர்சனம் செய்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சொத்து வரி, மின் கட்டண உயர்வு, தொழில் வரி, அத்தியாவசிய பொருட்கள் போன்றவை பன்மடங்கு உயர்ந்துள்ளதாகவும், தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்துள்ளதால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் கிராம ஊராட்சிகளை நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளுடன் இணைத்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகி வருவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்து மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவை சார்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி பரத். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டி ஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.